ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தையே பயமுறுத்திய ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபார்வர்ட் மெசேஜ், இந்த மெசேஜை 20 பேருக்கு அனுப்புங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்கும். நாம நிறைய பேர் பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், ஏன் நாம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பியும் இருப்போம். அப்படி ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ், இந்த மெசேஜை பார்த்தவங்களுக்கு அள்ளு விட்டுச்சேன்னு சொல்லலாம். அப்படி ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2014 ஒரு வைரலான ஃபார்வர்ட் மெசேஜ் தாங்க தெரேசா ஃபிடல்கோ. இந்த ஃபார்வர்ட் மெசேஜை பார்த்தீங்கன்னா, 2014 ரொம்பவே வைரலாக மக்களை மிரட்டி வந்த ஒரு ஃபார்வர்ட் மெசேஜுங்க. அந்த மெசேஜ்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாரி நான் இந்த மெசேஜை அனுப்பி தானாகணும். இந்த மெசேஜை நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணாம ஃபுல்லா படிங்க. நான் 27 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டேன். இந்த மெசேஜை உங்க ஃப்ரெண்ட்ஸ் 20 பேருக்கு அனுப்புங்க. அப்படி நீங்க அனுப்பலண்டா உங்களுக்கு பக்கத்துல வந்து நான் படுப்பேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி கூகுள்ல தெரேசா ஃபிடல்கோ சர்ச் பண்ணி பாருங்க. இப்படித்தான் ஒரு பொண்ணு இந்த மெசேஜை பார்த்துட்டு இது ஒரு ஃபேக் மெசேஜ் என்று சொல்லி 20 பேருக்கு சேவனாம் இருந்ததால அவங்களோட அம்மா 24 இறந்தும் போறாங்கன்னு இங்கிலீஷ்ல டைப் பண்ணி இருந்துச்சு. மெசேஜை பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாவே செம வைரல் ஆகி, இந்த மெசேஜை பார்த்தவங்க தெரேசாவால தங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் பயத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்றாங்க. இப்படி இந்த மெசேஜை பார்த்தவங்களும் ஷேர் பண்றாங்க. இப்படி இன்டர்நெட் அளவுல இந்த மெசேஜ் பரவலிக்குது. அப்படி அந்த தெரேசா யாரு, இவங்க எப்படி இருந்தாங்கன்னு முதல்ல அந்த தெரேசா ஃபிடல்கோ உண்மையிலேயே இருந்தாங்களா என்று சர்ச் பண்ணி பார்க்கும் போது ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் அமெரிக்கால ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு சம்பவம்ங்க. இது 1900 அமெரிக்கால சிக்காகோ சிட்டில வாழ்ந்துட்டு வந்த ஒரு பொண்ணோட பேரை பாத்தீங்கன்னா ஆனா மேரி. இந்த பொண்ணு அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்து வந்திருக்காங்க. அப்படி இருந்த டைம்ல தான் ஒரு கல்ச்சர் பார்ட்டி வருது. அப்போ அங்க இருந்த பொண்ணுங்க பசங்க எல்லாருமே தண்ணி அடிச்சு ஆட்டம் பாட்டம்ண்டு சந்தோஷமா இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஆனா மேரியும் அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு அவங்களோட அப்பா கிட்ட கேக்குறாங்க. முதல்ல மறுத்த அவங்களோட அப்பா, பிறகு ஓகேன்னு சொல்றாரு. அதே போல மேரியும் பாட்டிக்கு வலிக்கிட்டு சந்தோஷமாக தன்னோட கார்ல போறாங்க. போய் பாட்டி பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில ஒரு 3 அளவுல வீட்டுக்கு திரும்புறாங்க. அந்த நாள் பாத்தீங்கன்னா ஹலோவின் டே. அப்போ மேரியும் கார்ல போய்கிட்டு இருந்த டைம்ல கார் இவங்களோட கண்ட்ரோல மீறி ஒரு பள்ளத்துல விழுந்து மேரி காருக்குள்ள இருந்து வெளியே வீசப்பட்டு இறந்து போறாங்க. இந்த விபத்து நடந்தது அங்கிருந்த யாருக்குமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட மகள் பாட்டிக்கு போய் திரும்பி வரல என்ற பயத்துல மேரியோட அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த நாள் காலையில தான் மேரி ஆக்சிடென்ட் ஆகி இறந்த விஷயம் தெரிய வருது. இதனால போலீஸும் போய் தங்களோட வேலையை தொடங்குறாங்க. ஆனா அந்த இடத்துல இந்த மக்களை பாத்தீங்கன்னா அதிக குடி போதையில காரை ஓட்டிட்டு வந்து இறந்துட்டாங்கன்னு தவறாக கதை கவலிக்கிறாங்க. சரின்னு மேரிய புதைப்பதற்காக கல்லறை நிர்வாகத்திட்ட கேட்ட போது கல்லறை வேலையாட்கள் ஸ்ட்ரைக்ல இருந்ததால புதைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால மேரியோட அப்பா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டு தோட்டத்திலேயே மேரியோட உடலை புதைக்கிறாரு. கொஞ்ச நாளால ஸ்ட்ரைக்கு முடியுது. மேரியோட உடலையும் திரும்ப எடுத்து கல்லறையிலேயே புதைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்த மக்களை பாத்தீங்கன்னா மேரி ஒரு குடிகாரி, தப்பான ஆக்களோட தப்பா இருக்கிற ஒரு பொண்ணுண்டும் அந்த இடத்த சுத்தி இருந்தவங்க பேச தொடங்குறாங்க. இதனால கோவப்பட்ட மேரியோட அப்பா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மேரியோட உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு போய் மேரியோட கல்லறை கிட்ட வச்சு ஒரு சபதம் ஒன்று வைக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மேரிய பற்றி தப்பா கதைக்கிறவங்களை மேரியே வந்து பழி வாங்குவாள்ண்டும் ஒரு சபதம் வைக்கிறாரு. இப்படி இருந்த டைம்ல தான் அந்த இடத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு மேரி என்று பெயர் வைக்கிறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு 14 வயது வந்த டைம்ல ஒரு நாள் நைட் கார்ல போய் கொண்டிருந்த டைம்ல ஆனா மேரி இறந்த இடத்துல இந்த பொண்ணு மேரியும் ஆக்சிடென்ட் ஆகி வெளியே தூக்கி எறியப்பட்டு இறந்து போறாங்க. இதை பார்த்த மக்கள் ஆனா மேரி தான் இந்த பொண்ணை பழி வாங்கிட்டாலும் கொலை செஞ்சிட்டாலும் அந்த இடத்தால போற காருகளை ஏதோ ஒரு பெண் லிப்ட் கேட்கறதும் அப்படி அந்த பெண்ணை ஏத்தினவங்க சில பேர் காணாம போறாங்க, சில பேர் இறந்து போனதாகவும் சொல்ல தொடங்குறாங்க.
இதெல்லாம் கேட்ட ஒரு போர்ச்சுகீசிய டைரக்டர் இந்த மேரியோட கதைய ஒரு படம் ஆடுகிறாரு. அந்த படத்தோட நேம பாத்தீங்கண்டா தெரேசா ஃபிடல்கோ. இந்த கதையை வச்சு தாங்க இந்த வாட்ஸ்அப் மெசேஜ உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மெசேஜ் உலகம் ஃபுல்லா பரவவும் வழிகிடுது. இந்த படத்தோட கதைய பாத்தீங்கன்னா சில ஆண்கள் கார்ல அந்த இடத்துல போய் கொண்டிருந்த போது ஒரு அழகான பெண் முகத்துல பயத்தோட அந்த கார் வரைக்க கை நீட்டி லிப்ட் கேட்பாங்களாம். அப்படி இவங்களும் லிப்ட் கொடுத்து அந்த பொண்ணை ஏத்திக்கிட்டு போகும்போது அந்த பொண்ணும் அவங்களோட நல்லா கதைச்சிக்கிட்டு போய் கொண்டிருப்பாங்களாம். அந்த டைம்ல ஒரு இடத்துல காரை நிப்பாட்ட சொல்லுவாங்களாம். அப்படி அந்த காரை விட்டு அந்த பொண்ணு இறங்கி அந்த நபரை திரும்பி பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவாங்களாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் நான் இறந்து போனேன் சொல்லுவாங்களாம். அதற்கு பிறகு அந்த நபரை கொண்டுடுவாள்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு கொள்ற எல்லா ஆண்களுமே ஆனா மேரிய பற்றி தப்பா கதைச்ச ஆண்களை தான் கொண்டிருக்காங்க. இப்படித்தான் இந்த படத்தோட கதை போகும். இந்த கதையை வச்சு தாங்க இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் வந்திருக்கு. ஆனா இந்த கதையை நம்பலாமா நம்ப கூடாதா, அந்த இடத்துல மேரியோட ஆவி இருக்கா, இப்படி சொல்லப்படும் கதைகள் உண்மையா என்று யோசிக்கிறத விட ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜை பத்தி உத தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு உண்மையான மெசேஜா இருந்தா மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்க, இல்லாட்டி அதை கணக்கெடுக்காம போயிடுங்க. ஆனா இந்த தெரேசா ஃபிடல்கோட மெசேஜை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பவும் சில இடங்கள்ல இந்த மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே கைஸ், நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி இந்த பெல் பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க.